இலங்கையில் நடக்கிற மிக முக்கியமான தகவல்கள் மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் இந்த யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எனவே தொடர்ந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை வந்து இந்த சேனல் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே நிறைய எதிர்பார்த்தத விட அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு நன்றி தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை தாங்க சரி இந்த நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் முதல் விஷயம் அரிசியினுடைய விலை தொடர்பாக பரவலாக இன்றைய நாளில் பேசப்பட்ட ஒரு உடைய நேற்றைய நாளில் இது ஆரம்பிக்கப்பட்டது இன்றைய நாளில் அதற்கான பெரிய ஒரு செய்தியாக இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடிய இருந்தது அதிகமாக பகிரப்பட்ட செய்திகளாகவும் இந்த செய்தி இருந்தது கடந்த இரண்டாம் தேதி கடந்த மாதம் இரண்டாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வழியாக இருந்தது அரிசினுடைய விலையினை நிர்ணயிக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டு விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருத்தமானி எனவே இந்த கட்டுப்பாட்டு விலையை அறிவித்ததன் பின்பு அரிசினுடைய விலைகள் வந்து இந்த விலையெல்லாம் விற்கணும் இந்த இடத்துல வைத்தாலும் இந்த விலையெல்லாம் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிச்சிருந்தாங்க வருத்தமானி மூலமாக அந்த அடிப்படையில் பச்சை அரிசி அதாவது நாட்டரிசினுடைய விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாவாகவும் சம்பா அரிசினுடைய ஒரு கிலோனுடைய விலை வந்து நூற்றி மூன்று ரூபாவாகவும் கீரி சம்பா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அரிசினுடைய விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் வந்து ஒரு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்து வருத்தமானி வெளியிட்டிருந்தாங்க ஆனால் வியாபாரிகள் வந்து இந்த விலைக்கும் அதிகமான விலையில் வித்திருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த வர்த்தமானியை ரத்து செய்வதாக நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்றைய நாளில் புலநையில் உள்ள மிக அதிகமான அல்லது மிகப்பெரிய மில் அதாவது இந்த அரிசியை உற்பத்தி செய்கின்ற அரிசி ஆலை உரிமையாளர்கள் இன்றைய நாளில் அரிசியினுடைய விலை இவ்வளவு இவ்வளவுதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விலை அவங்களே அறிவிச்சிருக்காங்க கட்டுப்பாட்டு விலையினுடைய வர்த்தமானி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து அந்த விலையை தாங்களே தீர்மானித்து இன்றைய நாளில் அந்த விலையினை அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் நாட்டரிசியினுடைய அரிசியினுடைய விலை நூற்றி பதினைந்து ரூபாவாகவும் சம்பா அரிசியினுடைய விலை நூற்றி நாற்பது கீரி சம்பாவுடைய விலை நூற்று அறுபத்தி

வியாபாரிகளோட கையில இருக்கு இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல இன்னும் அதிகமா பார்க்கப்பட்ட பேசப்பட்ட விஷயமா இருக்கு இரண்டாவது விஷயம் எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில இருக்கா என்ற கேள்வி அந்த தலைப்போட பல செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த செய்திக்கான ஒரு பதிலாக இன்றைய நாளில் அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் குறிப்பிட்டிருந்தார் அப்படி எதுவுமே இல்லை எரிபொருள் தாராளமாக நாட்டில் இருக்கு ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் குறிப்பிட்டிருந்தார் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதை தொடர்ந்து தான் இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டது எனவே அதற்கு பதிலளிக்கும் தான் ரமேஷ் பத்ரன் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் எரிபொருள் தாராளமாக இருக்கு அதில் எந்த பிரச்சனையும் எரிபொருள் வாங்கிறதுக்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது நடந்து வருது எனவே இதனால் மக்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை தேவையான எரிபொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே இப்போதைக்கு இது தொடர்பான இந்த விதமான பெரிய அளவான கேள்விகள் அல்லது பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த செய்தியிலிருந்து இதோடு மூன்றாவது செய்தி இப்போ வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு தான் இந்த செய்தி நிச்சயமாக ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இது ஒரு காலம் வந்து விமான நிலையம் மூலமாக இலங்கைக்கு அதாவது கட்நாயக்க விமான நிலையம் மூலமாகவோ அல்லது இலங்கை அழைக்கின்ற விமான நிலையங்கள் மூலமாக இலங்கைக்கு வரும்பொழுது பிசிஆர் பரிசோதனை அப்படின்றது தனிமைப்படுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சுருக்காங்க வருகின்ற முதலாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமுலுக்கு வரப்போதாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒருவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வாரார் அப்படின்னா அவர் இரண்டு தடுப்பூசிகளும் செலுத்தியவராக இருந்தால் அவர் வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்தில் எடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு வந்து கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருந்தால் அவர் வந்து இங்கே பிசிஆர் எடுக்க தேவையில் வெளியில் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் இப்போ கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை கொரோனா பரவலுடைய தன்மை எப்படி இருக்குது இளைஞர்கள் பார்த்தா மிக மிக குறைவான எண்ணிக்கை தான் கடந்த நாட்களாக பதிவாகி கொண்டிருக்கு நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கடந்த நூற்றி பன்னிரெண்டு நாட்களின் பின்பு ஆயிரத்துக்கும் குறைவான தொற்றாளர்கள் பதிவாகியிருக்காங்க எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வைத்துக்கொண்டு வருகின்ற முதலாம் தேதி நாடு திறக்கப்படுவதற்கு அதாவது இப்பொழுது இருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போதைக்கு சொல்லப்படுது செய்திகள் மூலம் முழுமையாக என்னென்ன கட்டுப்பாடுகள் இன்னும் இருக்க தொடர்ந்து இருக்க போது தொடர்பு முழுமையான செய்திகள் இதுவரைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வளையில இதற்கான முழுமையான செய்தி வழியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மாகாணங்கள் பயணிக்கின்ற அதாவது மாகாணங்கள் இடையில் பயணிக்கின்ற போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் இந்த நாட்டை முழுமையாக திறக்கும் பொழுது மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு எனவே இதிலையும் பல கட்டுப்பாடுகள் தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகள் அல்லது இந்த சமூக இடைவெளி தொடர்பான கட்டுப்பாடுகள் இந்த கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு தொடர்பான கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கும் என இப்போதைக்கு சொல்லப்படுது எனவே இந்த விடயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக இலங்கையில் பார்க்கப்பட்ட பேசப்பட்ட விடயங்கள்